திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உலக புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட முழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் உள் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் அதிகாலை 5:20 மணிக்கு கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான முழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடந்தது. 12 நாட்கள் வெறும் விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவில் திருவிழா நாட்களில் சுவாமியும் அம்பாலும் காலை மற்றும் மாலையில் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 7ஆம் திருநாள் சிவப்பு சாத்தியும் 8ஆம் திருநாள் பச்சை சாத்தி சப்பரத்திலும் சுவாமி சண்முகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். சிகர நிகழ்ச்சியான 10ஆம் திருநாள் மார்ச் 6ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.